ரைடர்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஷிம்லாவிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கல்பா ரீச் பண்ணணுன்றது தான் பிளானு. பட் நம்ம கிளம்புன டைம் வந்து ரொம்ப லேட்டு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கல்பா ரீச் பண்ண முடியுமா என்னன்றது வந்து தெரில. மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக முடியுதோ போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு ஊராக பார்த்து ஸ்டே பண்ணிக்கொண்டேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு ஸ்டே கிடைக்கும். ஸோ ஸ்டேக்கு வந்து இந்த ஏரியாவில் பிரச்சனை கிடையாது. அதனால் நாம் வந்து பயட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்னா நேற்றுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்து காலையில் வந்து அதுக்கப்புறம் அப்படியே பைக் எடுத்துகிட்டு நேராக இங்கே ஷிம்லா வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாள் நைட்டும் வந்து சரியாக தூங்கலை. நேற்றுக்கும் வந்து ஃபுல்லாக வண்டி வேறு ஓட்டிகிட்டு வந்தது. ஸோ செம டயர்டு. அதனால என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு நல்லா தூங்கிட்டோம். தூங்கிட்டு காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சது. எந்திரிக்கும் போதே மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் கிளம்பி ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. எவ்வளோ தூரம் நம்மளால் ஓட்ட முடியுதோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. இடையில எதுவும் மழை வராமல் இருந்தால் சரி. நேற்றுக்கு எதுவும் மழை வரலை, ஸோ எஸ்கேப் ஆயாச்சு. இன்றைக்கி என்ன கதைன்றது நமக்கு தெரில, போகும்போது தான் தெரியும். பட் இப்போ வரைக்கும் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே நம்பி போயிட்டுருக்கோம். அண்டு பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்களா இங்கே வந்து நம்ம இந்த நார்கண்டா போகிறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டரு இல்லை ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இங்கே இந்த ஆப்பிள் தோட்டம் வியூ வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து பக்காவாக தெரியும். வர வழியில் பார்க்க முடியும், ஆனால் இது எல்லாம் மொத்தமாக இந்த மாதிரி பார்க்க முடியுமான்றது தெரில. இந்த இடத்துல மட்டும் பக்காவாக தெரியும். இந்த வேலி வியூ வந்து இந்த வேலி அப்படியே கீழே இறங்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆப்பிள் தோட்டம், இது அங்கே கீழே அந்த வெள்ளை வெள்ளையாக தெரிகிறது எல்லாமே ஆப்பிள் தோட்டம் தான் ஃபுல்லாக. இப்போ சீசனு ஆப்பிள் அறக்கிற சீசன். ஸோ அதனால் வந்து மேலே வந்து கவர் மாதிரி போட்டு மூடி வச்சுருப்பாங்க அந்த இடத்த ஃபுல்லாகவே, அந்த மரத்தை ஃபுல்லாக மூடி வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்கவே நல்லா தான் இருக்குது. இதுதான் ஆப்பிள். இறங்கி போய் பேசாமல் பறித்து சாப்பிட்ருவோமா? சொல்லி வாய மூடலை. மழை வந்துடுச்சு. இப்போ தான் நினச்சோம் மழையில் மாட்டக்கூடாதுன்னு, ஆனால் மழை வந்துடுச்சு. இந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கே நின்று அப்படி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். சட்டனாக கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி கட கட கடன் மழை வந்துடுச்சு. அவசர அவசரமாக ரெயின் கோட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நிலைமையாக போயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. பட்டு இது இங்கெல்லாம் சகஜமாக நடக்கிறது தான். நல்லா வெயில் அடிச்சுட்டே இருக்கும், சட்டனாக மழை பெய்யும். இதெல்லாம் ஹிமாலயன் ரேஞ்சில் வந்து இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறது தான். எதையுமே இங்கே எதிர்பார்க்க முடியாது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆர்ச்சிட் ஆப்பிள் கார்டனாண்ட பிடிச்ச மழை, அதோடு அங்கேருந்து வந்து ராம்பூர் வர்றது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் சரியான மழையாக தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மழை விட்டு ராம்பூர் கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போ தான் மழை இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல. இடையிலலாம் வந்து பார்த்தோம்னா சில இடத்துல தூறல், சில இடத்துல சரியான மழை. அரவுண்ட் ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக மழையில் தான் வண்டி ஓட்டு வந்தது. ஏகப்பட்ட டேர்னிங் கர்வ்ஸ், நிறைய பொறுமையாக வந்துட்டுருந்தோம். குளிர்ப்பா வச்சு செஞ்சிடுச்சு. எனக்கு அந்த இப்போ ரெயின் கோட் என்னோடதில் போடுறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன். வேறு திடீர்னு மழை வந்த உடனே ரெயினாக்ஸில் வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, பழைய ரெயினாக்ஸ் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கியர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெயினாக்ஸில் இன்னர் ரெயின் லேயர் தான் போட முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாக்கெட்டை கலட்டிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ரெயின் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மாட்டணும். இப்போ சப்போஸ் சடனாக மழைலாம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அப்போது இந்த மாதிரி எங்கேயுமே ஒதுங்க முடியாத ஒரு இடத்துல திடீர்னு எடுத்து ரெயின் கோட் போடுறதுக்குள்ளேயே நம்ம நனைஞ்சிக்குவோம். ஸோ அப்படி நான் வந்து கொஞ்சம் நனைஞ்சிட்டேன். அதனால் என்ன போச்சுன்னா எனக்கு சரியான குளிர் எடுத்துக்கிச்சு. இடையில ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு மேகி கேட்டால் அவன் போதையை போட்டு அவன் ஒரு வழி ஆகிட்டான் நம்மளை பாதி. அதுக்கப்புறம் கடைசியில் அதை நாங்களே தான் வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏதோ ஒன்று சாப்பிட்டோம். இப்போ வர ரைனாக்ஸ் கியர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா
ரயில் லைனர் வந்து வெளியில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது, இப்போ மாற்றிட்டாங்க. டக்குன்னு எடுத்து வெளியில் அப்படியே ரயின் லைனரை போட்டுட்டு கிளம்பிடலாம். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் என்னோடது வந்து பழசு, அந்த ஆப்ஷன் இல்லை. நான் தனியாக ரயின் லைனர் தான் வெளியில் வாங்கணும். எதுக்கு வாங்கணும்? இயர் ஆல்ரெடி ஒரு 4-5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். சரி பார்க்கலாம், ஃப்யூச்சரில் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம், அப்போ பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஆனால் குளிர் கொளுத்திடுச்சு, முடியல நம்மளால். மற்றபடி வேறு எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸ்லோவாக ஓட்டி வரணும், ஏன்னா நிறைய கர்வ்ஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வரணும். அதுவும் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு வரவங்களாம் ஏடா கூடமாக அவங்க இந்த மழையிலே வேகமாக ஓட்டிகிட்டு வந்து திரும்ப முடியாமல் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு திரும்புகிறாங்க. அது நமக்கு பயமாக இருக்குது, எங்கே நம்ம மேலே கொண்டாந்து வண்டியை விட்டுற போகிறான்ட்டு. இப்போ யார் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு மழை சமயத்தில் வரீங்கன்னா இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க இந்த மாதிரி ஏரியாவில். ராம்பூர் தாண்டி வந்துட்டுருக்கேன் இப்போது. இந்த இடத்துல அப்படியே வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து மாறுது. இதோட கலர்ஸ், அந்த பார்க்குற அந்த கலர்ஸ் எல்லாமே அப்படியே மாறுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ப்ராப்பர் கின்னோர் வேலியை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதிலிருந்து தான் வந்து ஒரு ப்ராப்பரான கின்னோர் வேலின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இதோட அந்த வேலி வந்து டோட்டலாக மாறுது. பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. இது வீடியோவில் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்றது எனக்கு தெரில. கண்ணில் பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நேரில் தான் வந்து பார்க்கணும். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம். ஸோ ரோட் கண்டிஷன்ஸ் பற்றி சொல்லணும்னா ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு குறை கிடையாது. இடையில இடையில பேட்ச் பேட்சாக வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கே தவிர மற்றபடி ரோடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்டு அரௌண்ட் மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 ஆகிடுச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் நம்மளால் வண்டி ஓட்ட முடியுமோ ஓட்டலாம். ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வாவ், இந்த ட்ரிப் ஆரம்பித்து இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங். கௌதம் சந்தோஷுக்கெலாம் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இது ஒன்றும் ஒரு பெரிய வாட்டர் கிராசிங் கிடையாது. நம்ம ஊரில் மழை பெஞ்சால் இதை விட நிறைய தண்ணி போகும். அப்படி இருந்தாலும் இமாலயன் ரேஞ்சில் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங் அப்படின்றதுனால மேபி கொஞ்சம் ஃபீல் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இங்கே ராம்பூர் தாண்டி ஜக்ரின்ற ஒரு ஊர் வரும், அதையும் தாண்டி தான் இப்போது போயிட்டுருக்கிறது. ராம்பூர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு சிட்டி மாதிரி. அது அங்கே நிறைய உங்களுக்கு சூப்பர் சூப்பராக ஸ்டேலாம் கிடைக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட்டு என்னென்னா அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் எல்லாமே. அதனால் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து ராம்பூரில் ஸ்டே எடுக்கலை. அண்டு ராம்பூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டவும் கூடன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் வெளிச்சமும் நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து வெளிச்சம் இறங்குற வரைக்கும் எவ்வளோ தூரம் போகலாமோ போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு ஜக்ரின்ற ஊர் வரைக்கும் க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்து ஹோட்டலோட ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை போல். இங்கே லோக்கலில் விசாரிச்சதுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஒன்று ரெண்டு பெரிய ஹோட்டல், ஹைவே ஹோட்டல் தான் இருக்குது. அங்கே போனாலுமே ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டுக்கு 3000-3500 கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது நமக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது. இங்கே லோக்கலில் கேட்டதுக்கு ஜியோரின்ற ஒரு ஊர் ஒன்று இருக்கும், அங்கே போங்க, அந்த இடத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்டு அதனால் என்னாச்சுன்னா நாங்களும் வந்து ஜியோரின்ற ஊருக்கு போனோம். போயிட்டு அங்கே
பஸ் ஸ்டாண்டு, ஜியோரின்ற பஸ் ஸ்டாண்ட், அதான் ஹைவேல ஆந்திவேலியே இருக்கும். அப்படியே பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே தெரியாது, பட் அங்கே நிறையா மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க, அங்கே தான் வந்து பஸ் ஏறுவாங்க. அது பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே ஒரு வீடு ஒன்று, அங்கே கொடுத்தாங்க ஒரு நைட்டுக்கு வந்து 500 ரூபா மூணு பேருக்கு. ஸோ கம்பேர் பண்ணோம்னா ஒரு 175 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து வரும், ஒரு 180 ரூபா ரேஞ்சில் தான் வரும் ஒரு ஆளுக்கு. ஸோ நைட் தூங்குறதுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூமை போய் பார்த்தோம். ரூமை பார்த்தா வந்து ரொம்ப சின்ன ரூமு, பட் மூணு பேர் ஓகே, மூணு பேர் படுத்து தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டா கீழே இருக்கிற இடத்துல லக்கேஜ் மட்டும் தான் வைக்க முடிஞ்சுது, மேலே மற்றபடி பெட்டில் படுத்து தூங்குறது தான் அங்கே இது. கீழே ரெஸ்டாரண்ட் இருந்தது, சரி ஓகே சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப சீப்பாகவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு தூங்க ஒரு நைட் தூங்க தானே அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கிட்டோம். அதனால் அந்த ஸ்டே உள்ளேயோ இல்லை மற்றபடி அதை பற்றியோ எதுவும் வீடியோ போடலை, ஏன்னா ஆல்ரெடி இருட்டாயிடுச்சு. அண்டு நான் டே 3 வர வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டே மட்டும் இருக்காது. ஸோ ஸ்டேவோட டீட்டெயில்ஸ் இது தான். இது ஒரு நைட்டுக்கு சும்மா தங்கிறதுக்கு ஓகே, மற்றபடி பெருசாலாம் எதுவும் இருக்காது, ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல முடியாது. அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் பட்ஜெட்டில் வரவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் அந்த ஸ்டேவை போட்டனால வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் டே 3 வந்து இன்னும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் அந்த ஏரியாவோட இன்ஃபர்மேஷனோட டே 3 வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம், அவ்வளோதான் இதில் சொல்லக்கூடியதுக்கு வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி பண்ண டிஸ்டன்ஸும் ரொம்ப கம்மி, ஏன்னா கிளம்புனது லேட்டு, அண்டு இடையில் வந்து மழை வந்துடுச்சு. ஸோ அதுவும் ஸ்லோவாக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டின இடத்துல அங்கே கொஞ்சம் நேரம், அங்கே கொஞ்சம் நேரம் இல்லை, அங்கே நிறைய நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அது ஒரு டிலே. இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கிறது. அரவுண்ட் ஒரு 100 or 120 kilometers தான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரூட் நல்லா இருந்ததுக்கு செமையாக அடிச்சிருக்கலாம், மழை இல்லை அப்படின்னு சொன்னால் காலையில் சீக்கிரம் வந்துருச்சுன்னு சொன்னால் நக்கோ வரைக்குமே போயிருக்கலாம், அந்தளவுக்கு ரூட் வந்து நல்லாயிருக்கு. இதுக்கப்புறமும் ரூட்லாம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால் சொல்கிறேன் அவ்வளோ தூரம் போயிருக்கலாம் அப்படின்ட்டு. மற்றபடி போனால் தான் தெரியும் அது வார்த்தாலும். எனிவே இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வர காத்திருக்கு, கண்டினியூஸாக எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.